ஹலோ மைடியா கிரிக்டிவ் ஃபார் யூர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் எனக்கான வீடியோ என்ன அப்படின்னா நிறையா பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தீங்க ப்ரோ கே எல் ராகுல் அண்ட் கான் இவங்க ரெண்டு பேரும் பேன் பண்ணப்பட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ் அதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் அப்படிங்கிறது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை பட் அது பண்ணவும் மாட்டாங்கிறது என்னோட ஒரு இது ஓகேவா என்னென்னா இப்போது கே எல் ராகுல் வந்து பஞ்சாபில் இருந்தார் இப்போ இல்லை பஞ்சாபில் இருந்தார் ஓகே அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக கான் வந்து எஸ்ஆர்ஹெச்சில் இருந்தார் இல்லையா ஸோ லக்னோ அப்படிங்கிற ஒரு புது டீம் வந்து வந்திருக்குல்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த கேஎல் எல் ராகுல் அண்டு ரஷீத் கானுக்கிட்ட வந்து ஒரு பி அடுத்த வருஷம் ஐபிஎலுக்கு வந்து நீங்கள் எங்கள் டீமுக்கு வாங்க உங்களுக்கு வந்து நான் வந்து கே எல் ராகுலுக்கு இருபது கோடி தரணும் ரஷீத் கானுக்கு பதினாறு கோடி தரேன் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஒரு 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 இது வந்து பேசியிருக்காங்க ஓகே ஆக்சுவலி பிசிசிஐ ரூல் படி என்ன அப்படின்னா எந்த ஒரு டீமுமே ஒரு பிளேயரோட கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் அவங்கக்கிட்ட போயிட்டு பேசக்கூடாது இது மாதிரி நான் உங்களுக்கு பணம் தரேன் நீ எங்கள் டீமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அதே மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஒரு ஐபிஎல் கான்ட்ராக்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ட டீம்ஸோட நீங்கள் எங்களுக்கு எனக்கு இவ்வளோ பணம் தெரியுங்களா நான் உங்க டீமுக்கு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசக்கூடாது ஓகே ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தவறான விஷயம் பட் அதை வந்து இங்க வந்து லக்னோ வந்து கே எல் ராகுல் அண்ட் ரஷீத்கான்கிட்ட ஸோ கான் வந்து கிட்டத்தட்ட வந்து டுவெல் பன்னெண்டு கோடிக்கு வந்து ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க பட் ரஷீத் கான் வந்து பதினாறு கோடி வந்து கேட்டிருக்காங்க எஸ்ஆர்ஹெச் மேனேஜ்மெண்ட்டை பட் எஸ்ஆர்ஹெச் மேனேஜ்மெண்ட் அது தர முடியாது அப்படின்னு சொன்ன பட்சத்தில் ஓகே எனக்கு பதினாறு கோடி லக்னோவில் தராங்க ஸோ நான் அங்க போகிறேன் நீங்கள் ரீட்டைன் பண்ணாதீங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து இவர் சொல்லிட்டாரு இதனால வந்து கடுப்பான எஸ்ஆர் கெச் அண்ட் பஞ்சாப் டீம் இவங்க ரெண்டு டீமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லக்னோ மேல வந்து ஒரு ஒரு புகார் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பிசிசிஐ கிட்ட தெரிவிச்சிருக்காங்க அந்த புகாரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது மாதிரி ரீடென்ஷனுக்கு முன்னாடியே வந்து பிளேயர்ஸு கிட்ட பேசுனது ரொம்ப தப்பு ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கண்டிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு புகார் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க பிசிசிஐ இதை விசாரிச்சு இது சப்போஸ் உறுதி செய்யப்பட்டால் அப்படின்னா ரஷித் கான் அண்ட் கே ராகுல ஒரு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் விளையாட விடாமல் பேன் பண்ணுவாங்க அதாவது ஐபிஎல் விளையாட விடாமல் பார்த்திங்க அப்படின்னா பேன் பண்ணுவாங்க ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் இப்போ நடக்க சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் இதுக்கு குற்றம் நிரூபிக்கப்படணும் ரஷித் கானும் கே ராகுலும் லக்னோ டீம்கிட்ட பேசியிருக்காங்களாங்கிறது வந்து ஃபஸ்ட்டு தெரியணும் இது மாதிரி நிறையா ப்ராசஸ் இருக்குது ஸோ இது இந்த நியூஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வந்து பெருசாக போயிட்டுருக்கு அண்ட் நிறையா பேர் இதை பற்றி பேச சொல்லி கேட்டிங்க இது உண்மை தான் ஆனால் இன்னும் வந்து இந்த பேன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நடக்கலை அதை பற்றி நான் விசாரணை போயிட்டுருக்கு பார்ப்போம் வெயிட் பண்ணி மேக்ஸிமம் இருக்காது ஓகே அதுதான் ஏன்னா இவங்க பேசியிருக்க மாட்டாங்க மேபி அவங்க அப்ரோச் பண்ணியிருப்பாங்களே இதை இவங்க